ஹலோ, நெட் டிவி ஃபார் யூனியர்களுக்கு வணக்கம். என் பேர் நட்டி குமார். நான் தான் இந்த படம் யவனவன் படத்தோட டேரக்டர். இது என்னோட தேர்ட் வெஞ்சர். நான் ஃபஸ்ட்டு மெய்ப்பொருள் படம் பண்ணேன், அப்புறம் பனித்துளி படம் பண்ணேன். பட் யவனவன் ரியலி இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப்டர் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இதோட ஸ்டோரி லைன் இது கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சோனியா அகர்வாலுக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. வின்சென்ட் அசோகன் ஹேஸ் ரன் அ வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், வித்தியாசமான படம் அப்படிலாம் சொல்ல விருப்பப்படல. இது இருக்குது யூஷுவல் ஸ்டோரி டோல்டு இன் டிஃப்ரெண்ட் வே. நான் வந்து இந்த படத்தை பற்றி பெருசாக ஒரு இயக்குனராக இந்த படம் அப்போ நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படின்னு பேசுறது போல, நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி விமர்சனம் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அந்த விமர்சனம் நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா வழக்கம் போல். யவனவன் படம் வந்து ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபில்ம். ஸோ த்ரில் எலிமெண்ட் வந்து படத்தில் வந்து, அதாவது செல்ஃபோன்னால் என்ன ஏற்படுது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் என்னுடைய த்ரில் எலிமெண்ட். ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணி நாட்டிகுமார் டைரக்டர் நாட்டிகுமார் பண்ணியிருப்பார், இதில் பண்ணியிருக்கார். அண்ட் அதுதான் ஒரு என்ன நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணி இதில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ரீசன். அஃப்கோர்ஸ் ரெண்டாவது வந்து என்னுடைய கேரக்டர் அதில் வந்து எந்த அளவுக்கு அழகாக சூட் ஆகுது அப்படிங்கிறது, ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் இதில் அவர் கேட்டுக்கிட்டது என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் இருக்கணும். அது என்னுடைய அப்பியரன்ஸ், அதாவது ஷார்ட் ஹேர், முதல்ல லாங் ஹேர் வச்சுருந்தேன், இல்லை ஷார்ட் ஹேர் முடியை வெட்டிடுங்க. போலீஸ் ஆஃபீஸர் ரோல் இருந்தாலும் நம்ம விக்கெல்லாம் வைக்கக்கூடாது, இட் ஹேஸ் டு பி நேச்சுரல்னு சொல்லி கட் பண்ணது. ரெண்டாவது வந்து இதுக்கு ரோல் வந்து ஒரு டஃப் காப் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம், ஒரு ஸ்லிம் ஃபிசிக் கூட வாங்க, அப்படி நம்ம எடுத்து பண்ணி பார்க்கலாமே அப்படின்னாரு. ஸோ அதுக்காக நான் ஆல்மோஸ்ட் 19 கிலோஸ் இதில் நான் இதுக்காக குறைச்சது. அண்ட் என்னுடைய கோ ஆக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஹீரோ ஹீரோயின் சரண் அண்ட் சோனியா அகர்வால். ஹீரோயின் ஹீரோயின் அவங்களுக்கு இதுதான் முதல் படம். பட் எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் தான் இருந்துச்சு நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில். அதுக்கு மெயின் ரீசன் டைரக்டர் நாட்டி குமார். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர்டாக அவர் இருந்ததுனால எந்த ஒரு ரீசன்னாலையும் அவர் டென்ஷனோ இல்லை வந்து ஒரு சந்தேகத்தோடையோ எதுவுமே இருக்காது. எல்லாம் கிளாக் வாக் மாதிரி அந்தந்த டைமுக்கு அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு பிடிச்ச இந்த என்னுடைய கேரக்டரில் இந்த படத்தில் படத்தை பொறுத்த போது என்னுடைய கேரக்டரில் பிடிச்சது என்னென்னா, ஒரு சோலோ ஃபைட் இருக்குது குன்றத்தூர் பாபு மாஸ்டரோட. அண்ட் அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஏன்னா மாஸ்டரோட ஃபைட் பண்ணுறோம் பொழுது அவருக்கு தகுந்தபடி நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பண்ணுறதுக்காக என்னை ரெடி பண்ணிட்டு தான் நான் அதை பண்ணேன். அண்ட் படத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கும். வெரி சிம்பிள் ஸ்டோரி. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடையும் உங்களுடைய விஷஸோடையும் இன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச் நடக்குது. தேங்க்யூ வெரி மச். பாய். வணக்கம், என் பேர் அகில் சந்தோஷ். நம்ம இப்போ யவனவன் ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். எனக்கு இது தமிழில் முதல் படம். இது டைரக்ட் பண்ணது வந்து நட்டிகுமார் சார். அவர் தமிழ் ஏற்கனவே பனித்துளி, மெய்ப்பொருள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து நல்ல ஸ்டார் காஸ்ட். இது ஆக்சுவலி சோனியா அகர்வால் மேம் இருக்காங்க, வின்சென்ட் அசோகன் சார், டெலிகணேஷ் சார், சுதாரமணன் மேம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு லவ் கலந்த ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது, இப்போ ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஸோ படம் திரையரங்கில் வரும்போது நீங்கள் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போ எனக்கு தேவை. மேலும் தமிழில் நான் நிறையா படங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. திரு ஆந்தனி பன்னர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் ஏன் அவ்வளவு ஸ்லோவா இருந்திருக்கிறாரா? அவருக்காவது கொஞ்சம் லேட்டா கை தட்டுறீங்களா? நீங்க நம்பி. எல்லாருக்கும் வணக்கம். யவனவன் இந்த இசை வெளியீட்டு விழா என்று
கொண்டிருக்கிறது. இப்போ சொல்ல முடியாது, வர்ற இளைஞர்கள் பெரிய தொழில்நுட்பத்தோட புது புது ஐடியாக்களோடு வர்றாங்க. அதனால் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. சாதாரணமாக நடக்கக்கூடிய படம் திடீர்னு துருவங்கள் பண்ணார் மாதிரி வந்துடும். ரொம்ப பெருசாக நினைக்கக்கூடிய படங்கள் சில நேரத்தில் கவர்த்திக்கும். ஆகவே இந்த படமும் ஒரு துருவங்கள் 16 மாதிரி ஓட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன என் மனசில் பட்டது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப டெக்னாலஜியாக அதெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெய்லரை இப்போ பிரம்மாண்டமாக பண்ணி இங்கே போட்டும்போது எவ்வளோ இதாக இருந்தால் கூட எப்படி எப்படியோ அப்படி இப்படி விமர்சனம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மத்தியில் இப்படி ஒரு முன்னோட்டம். ஏன்னா ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த முன்னோட்டத்தை நீங்கள் வந்து தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னோட்டத்திற்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்காது, இருக்கக்கூடாது என்று நினைத்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தயாரிப்பாளர் டைரக்டர் எங்கள் திரைத்துறைக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய அப்பா ஜானகிராவ் என்றவர் ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்து தேசிய விருது வாங்கியவர். அந்த படத்தின் இயக்குனர் மோகமுள் என்ற படம், அந்த படத்தின் இயக்குனர் எங்கள் பதிவுக்குரிய ஞான ராஜசேகரன் இங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவர் நட்டி குமார். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகோகமாலும் எஸ் ஏ சந்திரசேகரன் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பொங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எவன் அவன், தலைப்பே ஒரு ஈர்ப்பு. எவன் அவன், எவன் அவன், யார் அவன், எங்கே அவன், இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய ஒரு சூட்சுமத்தை உள்ளடக்கிய படத்தலைப்பு தான் எவனவன். தலைப்பு கமர்ஷியலாக வைத்திருக்கிறார்கள். எப்படி எப்படி எங்கே எங்கே யார் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சொல்லாடல் அடங்கிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு கேட்டாற்போல் முன்னோட்டமும் மிக சிறப்பான முறையில் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கையின் முன்னணியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பினை உண்டாக்கியிருக்கிறார் நட்டி குமார் அவர்கள். நல்ல ஒரு தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடலை மெலடியில் கலந்து தந்திருக்கிறார் இசையமைப்பாளர். நட்டிக்குமாருடைய தந்தையாரை பற்றி சொன்னால், பூவினும் மென்மையான நல்லிதயம் படைத்த நல்ல மனிதர் ஜானகிராமன். பழகும் பாங்கும் பண்பும் பாசமும் எங்களோடு பின்னி பிணைந்த ஒன்று. அதற்கு சான்றாகத்தான் தம்பி நட்டிக்குமார் மிக சிறப்பான முறையில் எடுத்திருக்கிறார். எப்படி அப்பா மோகமுள் எடுத்து தேசிய விருது பெற்றாரோ அதற்கு மேல் கமர்ஷியலும் கலந்து எவனவன் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நட்டிக்குமார் வந்து எனக்கு வந்து ஒரு நெருங்கிய உறவினர். எப்படின்னா, மறைந்த ஜானகிராமன் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவினர். அவருடைய மகன்தான் வந்து நட்டிக்குமார். நட்டிக்குமாரை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப நல்லா தெரியும். அவர் என் கூட வந்து அடிக்கடி வந்து சபரிமலைக்கெலாம் வந்திருக்கிறார், பல தடவை வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு டைம் வரும்போது என் கூட வந்து ரொம்ப அன்பாக பழகக்கூடிய பையன். அவர் வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வமும் வெறித்தனமும் வச்சுருக்கிறார். அது அப்போலேருந்தே வந்து என்கிட்ட தெரியப்படுத்துவார். பல முறை வந்து அவரோட கதைகள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு.
அவருக்கு வந்து இந்த ஆர்வம் வந்து எப்படின்னா அவங்க அப்பா மூலியமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து அவருக்கு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றும் இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நட்டி குமார் சினிமாவில் மிக தீவிரமான ஒரு காதலோடு வேலை செய்கிறவர், தொடர்ந்து போராடி படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருடைய கடைசி முன்னாடி எடுத்த படம் பனித்துளி வந்து ரொம்ப நல்ல படம். அது ஒரு சரியான டைமில் மார்க்கெட் ஆகி அது முறையான விளம்பரம் இல்லாதனால அது சரியாக போகலன்னு நினைக்கிறேன். பட் ஒரு இன்னும் கூட யாராக முடிஞ்ச படம் பாருங்க, டிவிடியில் ரொம்ப நல்லாயிருக்கும் படம். ஒரு நல்ல டைரக்டருக்கான படமாக இருக்கும் அது. ஸோ இந்த படம் நிச்சயமாக இருக்கும், நல்ல பேரை தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க அப்பா கூட பழகினவங்க. ஜானி சார் கூட ரொம்ப எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர் எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருவார். கட்டுமையாக சண்டை போடுவார், எல்லாத்தோடும் ஆர்கியூ பண்ணுவார். பட் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். இஸ் நைஸ் பர்சன். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவருக்காக நாங்கள் எல்லாருமே வந்து நட்டிக்குமாரை வாழ்த்து கடமைப்பட்டிருக்கோம். நட்டிக்குமார் கண்டிப்பாக ஜெயிச்சா அது எங்களுடைய வெற்றி. அவர் ஜெயிக்கணும். தேங்க்யூ. அவர் ஆடியோ லிஸ்ட்க்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து நல்லா போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள கரண்டில் உள்ள சுச்சுவேஷன் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த பீஸ் ஆஃப் ஸ்டைலில் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது தெரியுது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாருக்கும் நல்ல பெரும்பாலும் வரணும் என்று வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே நிற்கிறது வந்து ஒரு நன்றி கடனுக்காக தான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்து டி என் ஜானகிராமன் ஒரு மிகவும் ரொம்ப டேஸ்ட் உள்ள ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். நான் இங்கே வந்து ஒரு 100 ப்ரொடியூசர்ஸை பார்த்துருப்பேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து டி என் ஜானகிராமன். அவர் வந்து ரொம்ப முன்னாலேயே தமிழில் வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம்னு சொன்னால் தாகம்னு ஒரு படத்தை எடுத்தவர் அவர். அப்படி தான் எனக்கே தெரியும் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர்னு. அவர் எனக்கு வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக மோகமூல் எடுத்தார். மோகமூலுக்கு வந்து அவார்டெலாம் கிடைச்சது. பட் அதுக்கு பிறகு என்னுடைய சினிமா பயணம், நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் என்னுடைய சினிமா பயணத்துக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இந்த துறையில் இழுத்து விட்டவர் திரு டி என் ஜானகிராமன் அவர்கள். அப்போ அந்த மோகமூலுக்கு பிறகு நான் இன்னும் தொடர்ச்சியாக நான் படம் பண்ணிகிட்ருக்கேனாக்கா அதுக்கு நிச்சயமாக வந்து ஜானகிராமன் வந்து மிகப்பெரிய உந்துதலாக இருந்தார். அப்படிப்பட்டவருடைய மகன் தான் நட்டிக்குமார். அவர் அப்போத்துலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அமெரிக்காலாம் போயிட்டு இந்த சினிமா மேலத்தில் ஒரு அதீத காதலினால் வந்து அவர் இந்த துறையில் வந்து இப்போ 3 படம் எடுத்திருக்கார். நிச்சயமாக அவருடைய இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சினிமாவாக இருக்கிறது. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாகவும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும், எக்ஸிபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும், அதுக்கு பிறகு மக்களை பற்றி ஜட்ஜி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த ஒரு இதில் வந்து ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஒரு வெறியோடு சினிமாவை வந்து செய்யணுன்ற ஒரு இதோடு அவர் இந்த துறையில் இறங்கியிருக்கார். 3வது படம். என்னுடைய எல்லா நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நினைவு செய்கிறேன். வணக்கம். எல்லாரும் நட்டி சாருடைய ஃபாதரை பற்றியும் அவரை பற்றியும் பேசிட்டாங்க. அவர் நமக்கு காட் ஃபாதர் மாதிரி. அவர் ஜானி சார் வந்து சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், எந்த சினிமாவுக்கும் லாஸ் வரக்கூடாது. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லா படமும் வெற்றி அடையணுன்ற ஒரு மாபெரும் எண்ணம் உள்ளவர். இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய போராட்டம். நட்டிக்குமார் வந்து 3வது படம் பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் படமே பண்ணாமல் சூழ்நிலையின் காரணமாக இருக்கிற இந்த நேரத்தில் நட்டிக்குமார் சார் வந்து நம்ம பிரதர் வந்து 3வது படம் பண்ணதுக்கு நம்ம வந்து ஆட்ரிக் கைத்தட்டோம். யவனவன் அந்த டைட்டிலை பார்க்கும்போது அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவருடைய ஞாபகம் வருது, நடிகர் ராஜசேகர். இது தாண்டா போலீஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒரு 10 டைட்டில் எழுதுனாங்க அந்த பீரியடில். அதில் வந்து இந்த 10 டைட்டிலில் எவன் அவன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் இருந்தது. அதை வந்து இது தாண்டா போலீஸ் மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு டேட் கொடுத்து நான் ஒரு தெலுங்கு படம் தயாரித்தேன். அந்த படத்துக்கு பேர் மகாடு, தமிழில் மீசக்காரன் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சாங்க. ஒரு வித்தியாசமான டைட்டில், அதுவும் பெரிய ப்ராஃபிட்டபிள் படம். எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு படமும் டாக்டர் ராஜசேகர் நடித்தார். அவர் வந்து தமிழில் அவருக்கு மாபெரும் வெற்றிகள் பெருசாக இல்லைன்னா தெலுங்கில் போய் மாபெரும் வெற்றி அடைந்து இதுதான்டா போலீஸ் வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம்.
இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஃபயர், ஒரு வைப்ரேஷன் பயங்கரமாக தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோனியா அகர்வாலுக்கு வந்து ஒரு எப்படியாவது ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி தெரியுது. அதே மாதிரி மாபெரும் நடிகர் அசோகன் சாருடைய சன் வின்சென்ட் சாருடைய ஹார்ட் ஒர்க்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வர வேண்டிய ஒரு நடிகர்களை அழகாக வந்து ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்காரு. நட்டி பிரதருக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து டெக்னாலஜி வைஸ் எப்படிலாம் வந்து இந்த ஊடகங்கள் மீடியாலாம் வந்து எப்படி வந்து தமிழ் சினிமாவை அழகாக வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து மாபெரும் ஒரு பொருளை ஈட்டி இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றாங்க. எல்லா சேனல்ஸும் இன்றைக்கி மிகப்பெரிய பெரிய ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதே போல் internet.coms எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. எஃப்எம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்தி இண்டஸ்ட்ரி மாதிரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி, கர்நாடகா இண்டஸ்ட்ரி மாதிரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி, ஹாலிவுட் மாதிரி இங்கே உருவாக்குறதுக்கு தான் இந்த ஜாம்பவானுங்க அத்தனை பேரும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு அணில் மாதிரி நாங்களாம் இருக்கோம். ஸோ நிச்சயமாக யவனவன் படம் வந்து அவருக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு படமாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் சைடு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அவரை வந்து, பிகாஸ் இஸ் எ டெக்னீஷியன், தொடர்ந்து அவர் படம் எடுத்துக்கிட்டே இருப்பார். நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்ருக்காரு, டேஸ்ட் உள்ள படங்களாக கொடுத்துட்ருக்காரு. நேன ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி அவங்க ஃபாதர் வந்து ஒரு, எனக்கு தெரிஞ்சு நான் பல நாள் வந்து நம்ம ஆந்திரா கிளப்பில் வந்து நாங்கள் நைட்டு 11:00 வரைக்கும் இருக்கும்போது ஒன்லி சினிமாவை பற்றி தான் பேசுவார், நேசிப்பார். அதே மாதிரி தான் நட்டியம். ஸோ அவர் நிச்சயமாக உண்மையான உழைப்பு என்றைக்குமே தோத்ததில்லை. இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் இறைவனை வேண்டிக்கிறேன். அதே போல் இது மாதிரி சின்ன படங்களை நம்ம நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் வைஸ் அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஊடகத்தை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் திரைக்கதையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்குங்கிறது இப்போ பேச கூப்பிட்டதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி பெரியவங்க தான் கடைசியாக பேசுவாங்க, எங்களை மாதிரி சின்ன ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு பேசுவோம். இதையே ஒரு ஆர்டர் மாற்றிருக்கார் பாருங்க. எடுத்த உடனே எஸ்எஸ்சி சார் பேசினாங்க, யூஸ்வலாக அவர் தான் லாஸ்ட்டாக பேசணும், எங்களுக்குலாம் அவர் தான் வந்து குரு மாதிரி. ஸோ இங்கேயே மாற்றத்தை உருவாக்கி இருப்பவர் நிச்சயமாக திரைக்கதையிலையும் மாற்றத்தை உருவாக்கி இருப்பார். இந்த படம் நிச்சயமாக திரைக்கதையில் சுவாரஸ்யம் இருக்கும் என்பதற்கு இந்த ஆர்டர் சேஞ்சு, இப்போ என்னென்னா ஆர்டர் சேஞ்சு தான், சேம் படம் தான், எல்லாமே ஆர்டர் மாற்றி போடுறது தான். எனக்கு இந்த மேடையை வந்து ஒரு அழகான மேடையாக, நன்றி சொல்லும் ஒரு மேடையாக அதை பயன்படுத்திக்க நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வாய்த்த அடிமைகள்னு ஒரு படம் பார்த்தேன், ரியலி ஆட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் டைரக்டர்ஸ். அந்த டீமை வந்து நீங்கள் தயவுசெய்து அந்த படம் எல்லோரும் போய் பார்க்கணும். யாருமே அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே போய் பார்க்கும்போது அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபிலிமாக இருந்தது. சின்ன படத்தோட ஒரு ஒரு படி மேலே அந்த படம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த டீமை நான் மனசார பாராட்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு இயக்குனர் இந்த படத்தை பாராட்டுவார். அதற்கான எல்லா தகுதிகளையும் நான் அந்த ட்ரெய்லர்லேயும் சாங்லேயும் நான் பார்த்தேன். ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நான் நட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி துருவங்கள் 16 படம் பார்த்துட்டு அவரை பார்த்தேன் நான். ஏன்னா நான் சினிமாவை ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஆட்கள் வேணும், அப்போ தான் நம்மளுடைய அறிவு வளரும். அதுக்கு ஏற்ற ஆளாக நான் வச்சுருக்கிறது நட்டியும் ஒரு ஆள். எந்த ஒரு படம் பார்த்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், அவர் எனக்கு பண்ணுவார். நான் துருவங்கள் படம் பார்த்துட்டு 16 படம் பார்த்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க, அது ஸ்கிரீன் ப்ளே எக்ஸ்ட்ராண்டிங் அப்படின்னு நான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் அவர் சொன்னார், சார் நான் கூட ஒரு சின்னதாக அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், இஃப் இட் இஸ் பாசிபிள் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த மூவி அப்படின்னு என்ன கூப்பிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் பார்த்தோம். நிச்சயமாக துருவங்கள் 16 ஏற்பட்ட பாதிப்பை இந்த படமும் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு மிக 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்தார். ஸ்க்ரீன் பிளே தான், திரைக்கதை தான். நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா பழைய கதையாக தான் இருக்கும். ஆனால் எப்படி நம்ம ஆர்டரை மாற்றி சொல்கிறோங்கிறதுல தான் இன்றைய இளைஞர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நட்டியும் கெட்டியாக தமிழ் சினிமாவை பிடிப்பார் என்ற நம்பிக்கை இந்த படம் பார்த்த பின் எனக்கு தோன்றியது. நட்டி அப்பா வந்து மோகமுல் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. தமிழ் சினிமாவை தரமான சினிமாவாக இயக்குனர் ராஜசேகரன் சார் அவர்கள், அவருடைய தரமான பாரதியார் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து டைரக்டராக மாற்றணும்னு நினச்ச ஒரே புத்திசாலி தயாரிப்பாளர் அவர் தான்.
ஏன்னா ஐஏஎஸ் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒரு டைரக்டராக கன்வெர்ட் பண்ணி அவருக்கு ஒரு இப்போ ப்ராஜெக்டை கொடுக்கறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் ஜெயித்தவர் நேஷனல் அவார்டு வாங்கினவர். அவருடைய மகன் இந்த படத்தில் நட்டி குமார் வட்டி இல்லாமல் வெற்றியை தொடுவார் என்பது இந்த படத்தை பார்த்த பின் எனக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுமானம். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை இந்த டீம் தொடும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இவர்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறிய நன்றி வணக்கம். மாலை வணக்கம். இந்த படம் ட்ரீம் ஆன் ஃபிலிம்ஸ் பேனரில் எடுத்திருக்காங்க. என்னுடைய நண்பர் மிஸ்டர் நட்டிகுமார் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் வந்து சோனியா அகர்வால் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் பண்ணி நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் டைரக்டருடைய சாங் ஒரு சாங் கேட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய மனசார வாழ்த்துறேன். இன்ஷா அல்லாஹ். டெக்னீஷியன் தமிழ் திரைப்பட உலகில் மிளரவும் வாழ்த்துக்குறி நன்றி. யவனவன் இந்த டைட்டிலே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் த ஹீரோ ஆஃப் திஸ் ஷோ மியூசிக் டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் த ஆர்டிஸ்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்கன்றது என்னால் உணர முடியுது. அண்ட் இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நட்டுக்குமார் சார் வந்து நம்ம எல்லாரும் பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய படைப்பு அவருடைய கதைகளை பல நாள் சத்யஜோதி தியாகராஜன் சார் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரிடத்துல வந்து சில கதைகளை ஆலோசனை பண்ணி கதைகள்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய உண்மையான உழைப்பும் அவர்கிட்ட இருக்க திறமை என்ன என்பதை அவரே வந்து சொல்லியிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு படைப்பாளன் இத்தனை பேரை இந்த மேடையில் அமர வைத்திருப்பது அந்த படைப்பாளனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதே போல் அந்த படைப்பில் வேலை செய்திருக்கிற படைப்பாளர்களுக்கும் அதில் வேலை பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் ஒரு படைப்பாளனால் உருவாக்கப்பட்ட சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை திரையின் மூலமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்குனர் பல வெற்றி சிகரங்களை தொட வேண்டும் என்பது என்னுடைய நன்றியை இங்கு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ராகுல் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோட ஹீரோ வின்சென்ட் அசோகன், என்னோட ஹீரோயின் சோனியா அகர்வால், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதாவது பாபு கணேசர் சொன்னார், இங்கே படம் பார்த்தா தெரியும் இது வந்து வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறாங்க அவங்க. எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி என்னோடய பனித்துளி ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆனால் படம் பேசப்படலை. இந்த படம் ட்ரெய்லர் சுமாராக இருக்கலாம், ஆனால் என் படம் கண்டிப்பாக பேசும். அது இப்போ சொல்லிடுறேன்னா, இப்போ வின்சென்ட் அசோகன் சார் மேடை கிடைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்களை நேரில் வாழ்த்துறது வெற்றிக்கான அறிகுறின்னு நான் சொல்லுவேன். இந்த டைரக்டர் சொன்னது போல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சிம்பிள் மேன். எதுக்கு எடுத்ததும் ஸ்டண்ட் மாஸ்டர் பற்றி சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. முதல்ல சாதாரணமாக நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணும்பொழுது ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய அப்ரோச்சுக்கும், நான் குண்டத்தூர் பாபு மாஸ்டரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ இருந்த அவர் அப்ரோச் பண்ணி பேசின விஷய விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெரி டவுன் டு அர்த் சிம்பிள் மேன். இந்த படத்துக்காக நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு டைரக்டர் நாட்டி குமார் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, இவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் கொஞ்சம் அதுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், இட் ஷுட் பி அ டஃப் காப் இமேஜ் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக ஐ வாஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். அப்போது மாஸ்டர் என்கிட்ட சொன்னது இதுதான், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்லிம் டஃப் ஃபிசிக் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு அதை நான் வந்து நல்லா படத்தில் இந்த ஸ்டண்ட்டில் வந்து நான் நல்லா அதை கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு. அண்ட் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் அண்ட்
மாஸ்டர் ஏன்ட்டு அதை பற்றி இப்போவும் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை பற்றி சொல்லி என்னை பாராட்டினார். தட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட். அண்ட் டைரக்டரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், இது வெரி ஈஸி கோயிங் மேன். என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் நான் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஐ மீன் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேரக்டரை வந்து நான் பார்க்கல, தே வாஸ் ஸ்டில் ஷூட்டிங். திடீர்னு அவர் ஆஸ்கிங் எங்கே அவர் டேரக்டர் காணோம் அப்படின்னா, அவர் பாட்டு ஹாப்பியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தார் என் பிளேஸ். அண்ட் ஐ ஆஸ்கம், ஹி வாஸ் வெரி ரிலாக்ஸ்ட். நான் இப்போ கேட்டேன், என்ன சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஸோ ஹி சேட், நோ நோ நோ, ஐ எம் ஷுவர் என்ன பண்ண போகிறோங்கிறது ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது, பிகாஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் வித் ஹிம் தட் ஹி வாஸ் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இஸ் வை ஹீ இஸ் ஸோ ரிலாக்ஸ். அது மட்டும் இல்லை, ஹி லொக்கேஷனில் நாங்கள் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அந்த அவருக்கு உண்டான ஒரு டென்ஷனும் இல்லை எதுவும் வந்து எங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து எங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு தான் அவர் நடந்துப்பார். அண்ட் இட்ஸ் அ வெரி unique experience இவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் அகேன் நீங்கள் வந்து எங்களை விஷ் பண்ணி பாராட்டினதுக்கு. அண்ட் வித் யுவர் பிளெஸிங்ஸ் வி வில் டூ வெல். தேங்க்யூ. Thanks a lot, first of all, to the all the guests for coming here and making it special for us. I think after a point, for every actress, the role, what kind of role and the quality of role matters. So this was such one role, I would say. And thank you, Natty Kumar sir, for having me in this film. It was great working with you, and to the entire team, it was great working with all of you all. Thank you. Thank you so much. Welcome, Barakam. This is my first film. I first like to thank the director, Natty Kumar. When I first spoke with him, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணலாம், இந்த பிகினிங் நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணுவோம், யூ ஒர்க் வித் மீ அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ வி ஜாயின் டுகெதர் அண்ட் டிட் ஒர்க் டுகெதர் ஆன் திஸ். ஸோ வி ஹேட் டூ சாங்ஸ் டு ஒர்க் ஆன். அந்த ரெண்டு பாட்டில் இது என்ன மாயமோன்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி கம்போஸ் பண்ணேன். அந்த வரிகளும் ரொம்ப சிறப்பாக தென்றல் ராம்குமார் அவர் எழுதினார். அண்ட் அதர் சிங்கர்ஸ் நாராயணன், ஸ்வர்ணமுகி அண்ட் குமரன் அண்ட் துவனைதா, ஐ தேங்க் தன். அண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் ஒரு காட்லி கிரேஸில் தான். ஸோ ஐ விஷ் த டீம் அ குட் திங். அண்ட் இந்த படத்தில் ஒரு தேடல் இருக்கு, த கேம் இஸ் ஸ்கோப் டு டூ லாட் ஆஃப் குட் ஒர்க் ஆன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தோஷமாக இருங்க. ஃபஸ்ட்டு நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுறேன். இந்த நிமிஷத்துலேருந்து அவங்க நினச்சி பார்க்குறேன், அப்பாவை நினச்சி பார்க்குறேன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணுறேன். இங்கே மேடையில் வந்திருக்கும் எஸ்இசி சார், தானு சார், தியாகு மாமா, சிவா சார், தியானப்பன் சார், ஞானராசகன் சார், பாபு கணேஷ் சார், பவித்ரன் சார், பிரவீன்கான் சார், ரிஷிராஜ் சார், சிவா சார் என்னோடய எல்லா பக்கத்தையும் கலந்துருக்காரு, ரொம்ப நன்றி. எடிட்டர் ராமாராவ் அண்ட் ராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அருண் பிரசாத் அருமையான ஒரு கேமராமேன், என் படத்துக்கு முன்னால் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அஸ் எ டேரக்டர், அவருக்கு நன்றி. டிஜே குமார் என்னோட கோ டைரக்டர், அவருக்கு நன்றி. தென்றல் ராம்குமார் பாட்டு எழுதியிருக்காரு, அவருக்கு நன்றி. பாட்டு பாடிய நாராயணன், டாக்டர் நாராயணன், சொர்முகி, குமரன்ஜி வந்து என்னோடய ரிலேட்டிவ் பட் இருந்தாலும் சூப்பராக பாடியிருக்காரு. அப்புறம் வினைதா, இவங்களுக்கெல்லாம் நன்றி. மெயினாக நான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. என்னோடய தயாரிப்பாளர், அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அவர் பேர் தங்கமுத்து, இன்னொருத்தர் பேர் பி கே சுந்தர், இன்னொருத்தர் பேர் கருணா. இவங்க மூணு பேரும் நான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரூஸ் பண்ணி இந்த படத்தை வாங்கி கொடுத்தது என்னோடய அருமை நண்பன்
ஆண்டனி பென்ஹர் அங்கே இருக்கார் அவர் தான். அதுக்கப்புறம் என்னோடய மனைவி நித்யா. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் நித்யாவோட ஊக்கம் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. நான் ஒரு ஒரு படத்துக்கும் நித்யாவுக்கு தேங்க் பண்ணுறேன். இந்த தடவை நான் தேங்க் பண்ணுவேன். ஊரில் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் முதல்ல ஹிட்டு படம் போடுறான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் ஹிட் ஆகும் நினைக்கிறேன். என்னோடய அக்கா, என்னோடய பிரதர் இன்லா, என்னோடய பிரதர் சுரேஷ், அவங்க ஒய்ஃபு, இவங்கெல்லாம் எனக்கும் கொடுத்துருக்காங்க. என்னோடய மெய்ப்பொருள் படத்தில் எனக்கு வந்து ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தது வந்து ஒன்று நாராயண், இன்னொன்று பாலா. நாராயண் அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடய மாமனார் மாமியார் மறக்க முடியாத நபர்கள் என் வாழ்க்கையில், அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய பிரதிநிதியோட அம்மா, அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். என்னோடய சித்தி சித்தப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். இவங்கெல்லாம் வந்து என்னோடய எல்லா படங்களும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. என்னோடய எல்லா படங்கள்லையும் தியாக மாமா, சிவா சார் எல்லாம் வந்து என்னை வாழ்த்திருக்காங்க. பனித்துளி படத்தில் வந்து என்னோடய ஹாலிவுட் கேமராமேன் ஸ்னோ போர்டிங் ஷாட் எடுத்துகிட்ருக்கோம். அவன் ஹெட் கேமரா அவ்வளோ ஃபீட்டாக இருக்கும், அதை தூக்கிக்கிட்டு ஸ்னோ போர்டிங் பண்ணிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்துருப்பான். அந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து ஹாலிவுட் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒருத்தங்க கூட விமர்சனத்தில் வந்து அதை பற்றி எழுதலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்க்குற மாதிரி ஷாட்லாம் வச்சுருந்தேன். சிவா சார் கரெக்டாக சொன்னார், நல்ல படம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போது மெய்ப்பொருள் பணத்தில் முடித்த பிறகு எனக்கு என்ன மாதிரி படம் பண்ணணும்னு தெரியல. எல்லோரும் ஊர் ஊராக கோயில்களை சுற்றுவாங்க. நான் தஞ்சாவூர், திருச்சி, மதுரைன்னு போய் சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். மக்களோட இந்த படத்தில் ஒரு ஷாட் கூட ஃபாரின் கிடையாது. மெய்ப்பொருள் 100% அமெரிக்கில் எடுத்த படம். பனித்துளி 75% அமெரிக்கில் எடுத்த படம். இந்த படம் சுத்தமாக சென்னையில் மட்டும் ஃபுல்லாக ஷூட் பண்ண படம். 10% ஆந்திராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் நான் பேர் வாங்குவேன். காரணம் நம்ம சென்சிபிலிட்டிஸ், தமிழ் மக்கள் சென்சிபிலிட்டிஸில் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ, யூத்துக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கூட சொல்லலாம். சரி, இந்த படத்தில் நல்லா இருக்குது. படம் பார்த்துட்டு நிச்சயமாக ரிவ்யூஸ் நல்லா எழுதுவாங்க. பத்திரிக்கைக்காரங்க, மீடியா நண்பர்கள் எனக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு முழுமையாக நான் நம்புகிறேன். காரணம் நல்ல படம் எடுத்திருக்கேன், அதான் தெரியுமா பேச. நல்ல படம் இருக்கலன்னா நம்ம வந்து பயப்படலாம். இந்த தடவை மீடியா சப்போர்ட் இஸ் தேர் ஃபார் மீ. ஐ எம் 100% கான்ஃபிடென்ட். ஸோ என்னோடய டீமில் நான் யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இப்போ லாஸ்ட்டாக அகில் அண்ட் நயனா ரெண்டு பேரும் நான் ஐ வாண்ட் தெம் டு ஸ்டாண்ட் அப். இந்த நியூ கப்பிள் எம் இன்ட்ரடியூசிங் மூவி அகில் அண்ட் நயனா. ப்ளீஸ் 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 கம்மியா. மௌனம் ரவி சாரை நான் மறக்கவே முடியாது. அது சொல்லாமல் நான் முடித்தேன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் வந்து ரெண்டு படத்தில் அவர் தான் பியாரோ. அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கை பார்க்க முடியாது. இது தேங்க்ஸ் டு மௌனர் சார். குன்றத்தூர் பாபா சார் சொல்லிட்டேன். அண்ட் பிஎன்பி ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க பபிதா அண்ட் பாலா. ப்ரொடக்ஷன் மேன் சாந்தகுமார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ரெண்டு பேர் சொல்லி நான் முடிச்சிடறேன் கூட சீக்கிரத்து. ரொம்ப ஆர்ட் டைரக்டர் லோகுக்கு தேங்க் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வின்சென்ட் அண்ட் சோனியா அண்ட் தென் ஃபினிஷ். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வின்சென்ட் அசோகனை டெஃபினட்டாக அந்த படத்தில் பார்ப்பீங்க. அவருக்கு 8 packs இருக்குது, அது பெரிய விஷயம். அவர் பாடி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவார். சோனியா அகர்வால், இந்த கேரக்டர் முடித்தோடனே நான் சோனியா அகர்வால் போடணும்னு திங்க் பண்ணிட்டுருந்தேன். அவங்களோட பிஏக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இல்லை இல்லை கேட்டில் பண்ண மாட்டாங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் வின்சென்ட் சார் தான் சோனியா சார் இன்ட்ரெஸ்ட் விட்டாங்க. சப்ஜெக்டை சொன்னேன், ஷீ டோல் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல், லெட் மீ டூ இட். ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணாங்க. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு. வந்த அனைவருக்கும் அவங்க காலை தொட்டு கும்பிட்றேன். ரொம்ப நன்றி. இவங்களோட பொறுமையாக ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சிடியோட திராப்பர் வெளியோட போகிறோம். பெரியவங்க அனைவரும் அதை வெளியிடுவார்கள்.